வணக்கம். திஸ் இஸ் பாரதி மணி. நான் உங்க அப்பர்ணா கணேஷ். சேனல் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஃபைனலி இந்த கொரோனா லாக்டவுன்க்குள்ள அப்புறம் அவரை ஃபர்ஸ்ட் பண்டிகையை நிறைய சந்தோஷத்துடனும் அதிக பாதுகாப்புடனும் கொண்டாட வேண்டிய நேரம் வந்தாச்சு. பொதுவாக நம்ம தீபாவளினா பட்டாசு வச்சு ஸ்வீட் சாப்பிட்டு தான் நம்ம தீபாவளியை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு சேலஞ்ச் பஸ் மூலயமா ஐடி நிறுவனத்தில் நடக்கிற தீபாவளி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிண்டில இருக்க ஐஸ்ப்ரோட் கேம்பஸ்ல தான் இருக்கும். இன்னைக்கு இங்க எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்றாங்கன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. உங்கள் நேம்? விஷ்ணு. விஷ்ணு, இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷனில் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லா போச்சு. என்ன என்ஜாய் பண்ணீங்க இந்த ஈவெண்ட்டில்? சமோசா கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். ஆமாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே அடுத்த தலை தீபாவளி இவங்க தான் கொண்டாடுவாங்க அப்படின்னா யார் அது? கொலிக்கு வந்து ராஜேஷ்னு ஒருத்தவர், இப்போ ரீசெண்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அவர் மேக்ஸிமம் ஜனவரி இல்லைனா பிப்ரவரி மேரேஜ் ஆயிரும். இப்போ அடுத்த தலை தீபாவளி அவர் தான். உங்களுக்கு? எனக்கு இப்போ தான் 21 ஆகுது. 21? அப்போ என்ன விட சின்ன பையனா நீங்கள்? இப்போ டெய்லி கீழே டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுறாங்களே, அப்போ ஒருவேளை நமக்கும் கொரோனாவாக இருக்குமோ அப்படின்ட்டு பயம் வந்திருக்கா? எனக்கு கொரோனா பயம் இல்லை, அன்னைக்கு செக் பண்ணார் 26 காட்டுச்சு. 26 நான் செத்துருவேன்லடா, செத்து டெட் பாடியாக இருக்கணும். அந்த ஒருவேளை மிஷின் தப்பா இல்லைன்னு தெரில, 26 காட்டுச்சு. இப்போ இந்த தீபாவளிக்கு உங்கள் க்ரஷுக்கு தீபாவளி விஷஸ் நேம்லாம் சொல்ல வேணாம். இல்லைங்க. இல்லையா? சரி, பிக் பாஸ் வச்சு பார்க்குறீங்களா? ஸோ அதெல்லாம் டவுட் இல்லை. அவங்க சொல்லுவாங்க 2 மணி தான் வடிக்கணும் அப்படின்ட்டு. ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? சேர்ச்சை கிடையாதுங்க. இந்த லாக்டவுனில் இந்த கொரோனா பீரியட்லலாம் உங்களுக்கு சே இது நம்ம கற்றுக்கிட்டோம்ல அப்படின்ற மாதிரி என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த கொரோனாவில்? வெப்சீரிஸ் நிறையா பார்த்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். இங்கிலீஷ் பேசுகிறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டேன். நிறையா வெப்சீரிஸ் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அதை வச்சு நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன், சரி எப்படி பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி தான் பண்ணேன். அப்போ இந்த லாக்டவுனில் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கீங்க? சரி, இந்த கொரோனா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இங்கிலீஷ் தான். உங்கள் பேர்? திவ்யா பாரதி. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஐஸ்ப்ரோட்ல ஏரியா ஆபரேஷன் மேனேஜரா இருக்கேன். இந்த லாக்டவுன் இந்த கொரோனா பத்தி என்ன நினைக்கிறீங்க? லைக் எல்லாமே நேச்சரா வந்து நமக்கு ஒரு சேலஞ்சஸ் கொடுக்கும். லைக் நீங்க எப்படி லைக் அப்பப்போ ஞாபகப்படுத்தும் நீங்க இந்த உலகத்துல தான் இருக்கீங்க, எங்களுக்கும் இங்க பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வருஷம் காமிக்கும். இது வந்து வேற விதமா காமிச்சிருச்சு, உலகத்தையும் புரட்டி போட்டுருச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருந்தீங்களா? ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தோம். லைக் என்ன எங்களோடது கிளைண்ட்ஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்றதுனால லைக் முடிகிற நேரத்தில் இங்கே வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். என்ன மூவி புதுசாக பார்த்துருக்கீங்க? சூரியரை போட்டு பார்க்கலான் இருக்கேன். செலிப்ரிட்டிக்கு ஏதாவது ஒரு க்ரஷ்னு உங்களுக்கு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணணும்னா என்ன ஐடியா யூஸ் பண்ணி என்ன க்ரியேட்டிவிட்டியாக அவங்களுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? க்ரியேட்டிவிட்டியெல்லாம் இல்லை, லைக் நம்ம பண்ணுறத நம்மளோட எமோஷனே அவங்க பயங்கரமாக நம்ம பண்ணுற எமோஷன்லேயே அவங்க வந்து ஃப்ளாட் ஆகிடும். ஜென்ரலாக நம்ம இதை பண்ணால் தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்கலாம் கிடையாது. நம்ம கொடுக்குற கண்ணில் காட்டுற எமோஷன்ஸோ லைக் நம்ம கையில் கொடுக்குற எமோஷன்ஸோமே லைக் அது அவங்க வந்து வேறு எதுவுமே யோசிக்காத அளவுக்கு நம்ம பண்ணலாம், அதுவே பெஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுங்களேன் எங்களுக்காக. அது பக்கத்தில் யாரா இருந்தாங்கன்னா அப்படி கொடுக்கலாம். இவ்வளோ கேமராமேன்ஸ் இருக்காங்க, இங்கே டைரக்டர் இருக்காரு, எல்லாரும் பார்த்து கொடுங்க. இல்லை அவங்கள பார்த்து கொடுக்கல, நான் எனக்கு பிடிச்ச ஹீரோக்காக நான் பண்ணுறேன். ஐ லவ் பார்த்திபன் சார். ஓகே, ஸோ பார்த்திபன் சாருக்கு நான் விஷ் பண்ணேன்னா, சார் யூ ஆர் சிம்பிளி அமேஸ் அண்ட் நீங்கள் வந்து டிக்ஷனரியிலே இல்லாத வார்த்தைனா அது நீங்கள் தான், பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுன்றதுனால. நிஷா, இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு?
ரொம்ப நல்லா போச்சு. எதிர்பார்த்ததை விடவே சூப்பராக போச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பிளான் பண்ண ஈவெண்ட் எல்லாமே நடந்துச்சா? டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போனதுனால, பட் ஐ எம் ஹாப்பி பிகாஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால. நான் நினச்சேன் கொஞ்சம் பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நிறைய கேம்ஸ் வைக்கலான்ட்டு, பட் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இட் வாஸ் நைஸ். இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப நாள் வீட்டிலலாம் இருந்திருப்பீங்க, அந்த கொரோனா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன? நீங்கள் கொரோனா பீரியடில் கற்றுக்கிட்டது, இல்லை மனசளவில் கற்றுக்கிட்டதும், இல்லை நாலேஜ் அளவில் கற்றுக்கிட்டதும் என்னது? கொரோனா பீரியடில் வீட்டில் இருந்தது வந்து ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். I came to work every day. Big Boss பாப்பீங்களா? ஆமா பாப்பேன். பாப்பீங்களா? இப்ப கொஞ்ச நாள்ல பார்க்கலாம், கொஞ்சம் போரா இருக்கு, மத்தபடி பாப்பேன். சரி, உங்களோட ஃபேவரட் கான்டெஸ்டன்ட்? பாலா. பாலா? யா பாலா. யா பாலா. பாலா பிடிச்சிருக்கா? பாலா இல்ல பாலா. ஏன் ரீசன் சொல்லு. எனக்கு ஆக்சுவலாக பாலா இது வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு பாலாவை பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு என்ன படம் பார்க்கலான்னு இருக்கீங்க? சூரரை போற்றா இல்லை மூக்குத்தி அம்மனா? கண்டிப்பாக மூக்குத்தி அம்மன். நம்ம பிக் ஃபேன் ஆஃப் ஆர்ஜே பாலாஜி. நயன்தாரா ஃபேன் இல்லையா? அப்போ ஆர்ஜே பாலாஜி தான் கண்டிப்பாக. ஆர்ஜே பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி இஸ் மை ஃபேவரட். நீங்கள் யாருக்காவது தீபாவளி விஷஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்கு சொல்வீங்க? கண்டிப்பாக அது ஆர்ஜே பாலாஜிக்கு தான். அண்ட் ஐ திங்க் அவர் இன்னும் நிறைய படம் பண்ணுறதை விட ஹி ஹாஸ் டு பிகம் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. தட் இஸ் வாட் ஐ ரியலி வாண்ட். இஸ் த பெஸ்ட் ஹியூமன் எவர். ஸோ ஐ ரியலி வாண்ட் ராஜ்ய பாலாஜி, யூ ஹாவ் டு பி த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஒன் டே. ஐ எம் வெயிட்டிங், லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். ஓகே, அவரோட தமிழ் கம்பெட்ரிலாம் கேட்பீங்களா? கண்டிப்பாக எல்லாமே. பிக் ஃபேன் ஆஃப் ஆர்ஜே பாலாஜி. ஒன்று சொல்லிவிடுங்க, அதெல்லாம் சொல்ல முடியும். ஓகே, இப்போ அவர் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அவர் ஆல்ரெடி எல்கேஜி படத்தில் சிஎம்மாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ உண்மையவே அவர் சிஎம் ஆகிட்டார்னா நீங்கள் அவர்கிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னது? ஐ வாண்ட் ராஜே பாலாஜி டு பி ஹிம்செல்ஃப். அதனால தான் அவர் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை மாதிரி எல்லாருக்கும் எல்லாரோட மனசை புரிஞ்சிக்கிற சக்தி வந்து இங்கே இருக்கிற எந்த பொலிட்டிஷியனுக்குமே கிடையாது. ஸோ அவர் வந்தால் தான் கண்டிப்பாக எல்லாரோட மனசுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவைன்னு அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான ஃபேன்களாக இருக்கீங்க ஆர்ஜே பாலாஜிக்கு. இப்போது அவர் உங்களுக்கு ஒரு நாள் கால் பண்ணி என்னோடய கட்சியில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அவர் சிஎம் ஆகிட்டா அவர் கட்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஜாயின் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன். அதுதான் என்னோட போஸ்டிங்கில் வாட் எவர் இட் இஸ் மகளிர் அணி தலைவி அந்த மாதிரி எதுனாலும் ஓகே. பட் ஆனால் ஐ வாண்டட் டு ஒர்க் க்ளோஸ்லி வித் ஆர்ஜே பாலாஜி. எனக்கு நிறையா டைம் இல்லை இந்த மாதிரி அவரோட வாலண்டியர்ஸ் இதுக்கு பண்ணுறதுக்கு. பட் திஸ் எஸ் ஐ வில் டெஃபினெட்லி டூ. சரி, இப்போ நீங்கள் மகளிர் அணி தலைவியாக ஆயிட்டீங்க, கேர்ள்ஸ்க்கு உமன்ஸ்க்கு நீங்கள் செய்கிற ஹெல்ப் என்னவாக இருக்கும்? வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் வயலன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் ஏதாவது பிகராக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தீபாவளி விஷஸ் சொல்லிவிடுங்க எங்களுடைய ஆடியன்ஸ். டெஃபினெட்லி ஹாய் ஆல், விஷ் யூ வெரி வெரி சேஃப் அண்ட் ஹாப்பி நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.